हाय स्टूडेंट्स उंगल सी सर 10th स्टैंडर्ड एक्सरसाइज 2.3 क्वेश्चन नंबर 7 टुडे इज ट्यूसडे அப்படினு கொடுத்திருக்காங்க மை அங்கிள் will come after 45 days சோ 45 நாளுக்கு பிறகு என்ன பண்றாங்க நமக்கு அங்கிள் வரதா கொடுத்திருக்காங்க இன் which day அங்கிள் will be coming அப்படினு கேக்குறாங்க சோ நமக்கு டேஸ் அப்படினு வரதுனால வீக் எடுத்துக்கலாம் வீக் அப்படிங்கிறது 7 டேஸ் வரும் சோ गिवन டேட்டாவை நான் கான்குரன்ட் மாடலோ மெத்தட்ல நான் எழுதிக்கிறேன் so overall 45 days அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க concurrent to the value x அப்படினு எடுத்துங்க modulo 7 modulo 7 so பாருங்க 45 இங்க 7 ஆல் டிவைட் பண்றோம் 6 7 into 42 வரும் the remaining 3 remaining 3 அப்படினு இருக்கு so உங்க 45 concurrent to உங்க value remainder யாரு 3 இந்த 3 யூஸ் பண்ணிக்கோங்க then modulo 7 modulo 7 so இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்க அப்படினா x ஓட வேல்யூ என்ன வந்துரும் 3 அப்படினு வரும் x ஓட வேல்யூ 3 அப்படினு நமக்கு கிடைக்கும் சோ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா இன்னைக்கு வந்து டியூஸ்டே அப்படினு கொடுத்திருக்காங்க சோ டுடே அப்படிங்கிறது டியூஸ்டே நம்ம கோஷன்ட் வேல்யூ பாருங்க 6 னு இருக்கு அப்ப என்ன ஆகும்னா 7 ஆல் டிவைட் பண்ணிருக்கேன் 1 வீக் அப்படிங்கிறது 1 6 னு வர்றதுனால 6 வீக்ஸ் வந்திருக்கும் இந்த டியூஸ்டேல இருந்து ஒரு டியூஸ்டே வந்திருக்கும் 1 வீக் தென் செகண்ட் 3rd 4th 5th அண்ட் 6th சோ இங்க பாருங்க இந்த இந்த டியூஸ்டே நம்மட்ட இருக்குறோம் இதில இருந்து 6 வீக்ஸ் தள்ளுது 1 2 3 4 5 6 6 வீக்ஸ்க்கு பிறகு 3 டேஸ் சோ டியூஸ்டே வந்திருந்தா அப்படினா நெக்ஸ்ட் என்ன ஆகும் வெட்னஸ்டே தர்ஸ்டே நெக்ஸ்ட் ஃப்ரைடே அப்படினு வரும் சோ ஃப்ரைடே சோ நம்ம டியூஸ்டேக்கு பிறகு 3rd டே அப்படிங்கிறது யாரு ஃப்ரைடே அப்படினு வருது தேர்ஃபோர் ஆன்சர் என்ன வரும் ஃப்ரைடே அப்படினு வருது ஃப்ரைடே Therefore, after 45 days, on Friday, my uncle will come. Thank you.